இப்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இப்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை குழப்பத்தில் பெற்றோர்கள் அமைச்சர் இல்லாமல் முடிவுகள் எடுக்கப்படுகின்றதா தலைமைச் செயலகத்தில் பதிலளிப்பாரா செங்கோட்டையன் ஒரு சிறப்பு பார்வை பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற கேள்வி அனைத்து மாணவர்களிடையும் பெற்றோர்களிடமும் எழுந்திருக்கிறது இந்த குழப்பத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் தமிழகத்தில் தற்போதைய சூழலில் பள்ளிகளை திறக்க வாய்ப்பில்லை என்று இரு தினங்களுக்கு முன்பு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இப்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனால் இந்நிலையில் 10, 11, 12 வகுப்புகளுக்கு அக்டோபர் 1 முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த அறிவிப்பை ஒட்டி முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஃபேஸ்புக்கில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் இப்போது பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான சாத்தியமில்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்த 2 நாட்களில் திடீரென்று அது சாத்தியமாகிவிட்டது என கருதும் வகையில் அக்டோபர் 1 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு மாணவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் செல்லலாம் என தலைமைச் செயலாளர் இன்று அறிவித்திருக்கிறார் இது எப்படி சாத்தியம் அமைச்சருக்கு தெரிந்துதான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார் விருப்பத்தின் பேரில் என்ற வார்த்தைகளின் பின்னால் கொரோனா தொற்று குறையாத நிலையில் நமக்கேன் வம்பு என்று சராசரி பாஷையில் நைசாக ஒதுங்கிக் கொள்ளும் உத்தி ஒளிந்திருப்பதை எவராலும் எளிதாகவே புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி 2 நாட்களில் சாத்தியமாகும் இந்த ஜிபூம்பா வித்தைகள் தெரிந்தவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் ஒரே நாளில் கொரோனாவை இந்த நாட்டை விட்டே விரட்டி இருக்கலாமே அமைச்சர் செய்த அறிவிப்பின் ஈரம் காயும் முன்பே இப்படி ஒரு அறிவிப்பு தலைமைச் செயலாளரால் வெளியிடப்படுகிறதென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தன் துறையில் என்ன நடக்கிறது என்றே தெரியாத வண்ணம் செய்திகள் மறைக்கப்படுகின்றனவா என்றும் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அல்லது பள்ளி கல்வித்துறை அதன் அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லையா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகள் பரந்த வண்ணம் இருக்கின்றன பதில் சொல்வாரா செங்கோட்டையன் மூத்த அமைச்சரின் பொறுப்பில் இருக்கும் ஒரு துறையில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகள் அவரிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றனவா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர் வெளியூரில் இருக்கும்போது அவருக்கு தெரியாமலேயே தலைமைச் செயலகத்தில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டு பத்திரிகை செய்தியாக வெளிவருகின்றனவா என்ற எண்ணம் தமிழக மக்களின் மனதில் ஏழாமல் இல்லை கடும் குழப்பத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் உடனே விளக்கம் தருமா தமிழக அரசு பதிலளிப்பாரா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் பொறுத்திருந்து பார்ப்போம்